கேடி லிஸ்ட்ல இருக்கவனுக்கு குண்டாசில இருக்கிறவனை காப்பாத்த மணல் கேஸு, கொலை கேஸு, எல்லா கேஸ்லயும் இருக்கிறவனை காப்பாத்த போலீஸ் ஃபுல் சப்போர்ட். புளியங்குடி எஃப்ஐஆர் போடணும்னு நினைச்சீங்கன்னா 5000த்துக்கு 10000 கொடுத்துட்டீங்கன்னா நீங்க 50000 ரூபாய்க்கு மேல நீங்க உள்ள போகலாம். அந்த அளவுக்கு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. யார் என்னங்கிற நியாய தர்மம் இருக்கிறவங்களுக்கு இங்க கிடையாது நேரடி நடவடிக்கை. வித்தியாசமாக தான் இருக்குது ஸ்டேஷனு. என்னோடய பேர் வெள்ளத்துறிச்சி, என் வீட்டுக்கார் பேர் சுப்பையா, மிலிட்ரிக்காரரு, நான் எக்ஸ் கவுன்சிலரு. இவங்க சம்மந்தப்பட்ட எதிராளி முருகன், அவங்க அப்பா பேர் வெள்ளத்துறை. பயங்கரமாக வார்த்தைகள் இன்னதான்னு கிடையாது, தகாத வார்த்தையால் சம்மந்தப்பட்ட நபர் எதிரி பயங்கர வார்த்தைகள் பேசவும் இருந்தவொடனே நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காரரையும் வர சொல்லி கூட்டிகிட்டு போய் ஏன் இப்படி பேசுகிறான்னு கேட்க தான் சொல்லியிருக்கிறேன். என் வீட்டுக்காரர் என்னல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியாச்சு. தள்ளுனதும் காணாதுன்னு அவர்கிட்ட பேசின வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, நான் ஓன் பொண்டாட்டியாவா பேசினேன், ஏன் பொண்டாட்டியா பேசினேன்னு சொல்லிட்டு ரொம்ப தகாதார வார்த்தையில் பேசணும், ஏம்ல என்ன பேசணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு என்னை அடித்து தள்ளிட்டான். ஆசிர பேச்சுக்களை தகாத வார்த்தைகளை 7 வருடமாக பேசிக்கிட்டு இருக்காமல் நான் போலீஸுக்கு தகவல் சொல்லி, நீங்கள் வாங்க சார் வந்து என்னென்னு கேளுங்கன்னு சொல்லி பாலு ரைட்டருக்கு ஃபோன் பண்ணேன். 2 ரைட்டர் வந்திருக்கிறாங்க. எல்லோரும் சம்பவத்துக்கு முன்னாடியே வந்து என்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர எந்த ஒரு இதுக்கும் என்னை வந்து தூக்கவோ எனக்கு ஒரு ஆட்டோ ரெடி பண்ணவோ எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. அந்த ஒன்று இந்த பொண்ணு பின்னாடி வந்தவா என்னை வந்து தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு நிற்கா, கால் இடையில வச்சுக்கிட்டு என்னம்மா ஐயோ யாராவது வாங்கலாம் தண்ணி கொடுங்களேன்னு கேட்டது கூட எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த 20 குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க, பதிலும் இல்லை எதுவும் இல்லை. போலீஸ்காரங்களும் உதவி பண்ணலை. போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணிவிட்டு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு என் வீட்டுக்கார் போய் மெயின் ரோட்டில் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து என்னை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. என்ன அடித்து அந்த பொண்ணை, என்னைய தூக்க வந்த பொண்ணை கடித்து அது எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமும் போலீஸ் அங்கே நின்று வேடிக்கை தான் பார்த்துச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. இதுக்கு மத்தியில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கோம், அங்கேயும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வசதியும் கிடையாது. அங்கே இருந்த நாங்கள் விடிய விடிய உடம்புக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னு கூட டாக்டரும் கேட்கல, விடியாக்களை வந்துட்டு உங்களுக்கு ரத்தத்தை செக் பண்ணுங்க அப்படி இப்படின்ட்டு போட்டுட்டு அரைகுறையாக கேட்டுட்டு எங்களை 9:30 போக சொல்லியிருக்காங்க. ரத்தத்தை எடுக்க செக் பண்ண போயிருக்கேன். அவன் எதிராளி முருகனோட அண்ணன் வந்து 2 பேரை கூட்டிகிட்டு வந்து என்னை வார்டு முழுக்க தேடி இருக்கான், உள்ளே இருக்கானா இல்லையான்னு. இல்லைன்னொன்னே F28 இருக்குது கேமரா ஃபுட்டேஜ் இருக்கிறது இல்லைங்கிறது அவங்க தான் நிரூபிக்கணும். டாக்டரு ஓடாமல் இருந்தாலும் அதுக்கும் அவங்க தான் காரணம், நாங்கள் கிடையாது. அந்த ஃபுட்டேஜில் வந்து எல்லா நோயாளிகளும் அத்தனை நோயாளிகளும் பார்க்காங்க, 50-60 பேர் இருக்கிற நோயாளியில் பிளட் டெஸ்ட்டுக்கு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து தலசு துள்ளட நிற்கிற என்னை ஒரே அடி அடித்து கதவுல தள்ளிட்டான். அந்த காற்றை கடித்த பொண்ணை சப்பு சப்பு சப்புன்னு ஓட ஓட ஒரு 20 மீட்டருக்கு அடிச்சிருக்கான். 20 மீட்டருக்கு அடிச்சுமே எங்களை தூக்கி எங்கே தென்காசி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு விட்டுருக்குறாங்க. உடம்பு முடியாத பட்சத்தில் எங்களுக்கு இங்கேயே பாதுகாப்பு இல்லை. ஸ்டேஷனில் வந்து எங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்து அதுக்கப்புறம் எடுக்க வராங்க? நாங்கள் ஆஸ்பத்திரியில் ரிட்டையர்டு வெளியில் டிஸ்சார்ஜ் வர்றது 1:30, எங்களை போலீஸ் விசாரணை வர்றது 2:30, இன்னேற வரைக்கும் அதுக்கும் என்னென்னு ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டு கொடுக்கல. இன்ஸ்பெக்டருக்கு இந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் அனுப்பியிருக்கிறேன். எஃப்ஐஆர் காப்பி அனுப்புனதுக்கு இன்னேற வரைக்கும் அவர் என்ன ஒரு பதிலும் கிடையாது. டிஐஜி ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கேன், டிஐஜி ஆஃபீஸில் டிஎஸ்பியை விசாரிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் இன்னேற வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் மந்த் இப்போ 20 நாள் கணக்குக்கு மேலே ஆகப்போகுது. அவனும் ரோட்டில் போகிற நேரம் வாரம்பளம்பளம் வைமம் குறுக்கிட்டே முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அமுண்டா நிற்கா அப்படின்னு வசக்கிட்டே தான் போகிறான். இதுக்கு அப்போ நாங்கள் யார்கிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியல. எங்களுக்கு ஒரு பெண்களுக்கு 2 பெண்களுக்கு நடக்கிற சம்பவம் அது. அந்த பொண்ணு என்ன தூக்கம் வந்த பொண்ணு அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவன் 3 அடி இடத்தையும் கொடுத்துட்டு எனக்காக வந்து கடிபட்டு ரத்த குறையோடு நின்ன பிள்ளைக்கு அவளையும் நான் உதவி பண்ணி பார்க்க முடியல. என்னையும் ஹெல்த்துக்கு சரியில்லை, சூழ்நிலை சரியில்லாமல் என் பிள்ளைகளையும் பார்க்க முடியல. இந்த ஒரு கண்டிஷனில் நாங்கள் வெளியில் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்ம படிப்பு கிடந்து சித்தா டாக்டர் உதவியோடு எங்கள் உடம்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவுண்டர் பெட்டிஷன் வரைக்கும் என்னென்ன உண்டோ அத்தனையும் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ்கார ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இந்நேரம் வரைக்கும் ஒரு எஃப்ஐஆரை விசாரிக்கலை. தேதி டயத்தை எல்லாம் பாருங்கள், இங்கே உள்ள பெட்டிஷன் காப்பிக்குள்ளதையும் தேதியும் டயத்தையும் பார்த்தீங்கன்னா இது என் செல்லில் இருக்குது வாட்ஸ்அப்பில். இந்த தேதி டயத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆதாரத்துக்கு அவர் இன்னும் பார்த்து என்னை விசாரிக்கவே கூப்பிடலை. 20 நாளைக்கு மேலே ஆச்சு. இங்கே எவ்வளோ நேரம் பின்னாடி போன ஆட்டோட நம்பர்களையும் தாரோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழிச்சு நாங்கள் அட்மிட் ஆகிருக்கோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எத்தனை மணிக்கு எழுதியிருக்காங்கன்ற ஒவ்வொரு இதுகளையும் இன்ச் பை இன்ச்சு உங்களுக்கு லைவாக நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணால், இன்சிடென்ட் நடந்த இடத்துல 1-way பாதை எல்லாத்தையும் நாங்கள் காமிச்சோம்னு வைங்களேன்.
போலீஸ்காரங்களுக்கு எல்லாருமே பதில் சொல்லாம ஒரு ஃபிட் நவள முடியாது. டாக்டர்களும் நம்ம போக முடியாது. ட்ரிங்க்ஸ் குடிச்சவன் கைய குத்துவானா நாங்க குத்துவோமா? கைய குத்தி கிழிச்சிருக்கான், தொடையில வெட்டியிருக்கான் அப்படின்னு சொன்னா மருந்து வைக்கிற இடத்துலதான் அவனுக்கு ரத்த குறைய தொடக்காங்க. அந்த மருந்து வைக்கிற வார்டன் வந்து கூட்டிட்டு போனது டாக்டர் இருக்க ரூம்புக்கு சைடுல போய் நின்றுட்டு வெளியில ஒரு ஆள் வெளியில வேடிக்கை பார்க்க ஒரு ரெண்டு பேர் உள்ள நின்று கத்திய வச்சு அவங்க ஒண்ணு அந்த பாய் வார்டனுக்கு தான் தெரியும் கத்தி வச்சு கிழிச்சது. அப்படி இல்லைன்னா ரெண்டு பிசி ரெண்டு ரைடருக்கு தான் தெரியும் இதுல சம்பவம் நடந்தது. ஏன்னா அவங்க யாரு வரும்போது அவன் மேல ஒத்த காயங்கள் இல்லை. கத்தி இல்லை, கத்தி இருந்ததை அவங்க நிரூபிச்சாங்கன்னா நான் ஜெயிலுக்குள்ள போக ரெடி, இல்லைன்னா அவங்க வெளியே வரணும். இது நான் இது வந்து சாதாரணமா நான் விட்டுட்டே போனா என் உயிருக்கு எந்த நேரம் அவளுக்கு எந்த நேரமும் பாதுகாப்பு கிடையாது. அவ இடத்த வாங்குறதுக்கு போராட்டம் பாத்தீங்கன்னா யூடிஆரால எனக்கு ஏற்பட்டதுதான். என் கை வெட்டு காது வெட்டு மூணு பேரும் மும்முனு மும்முனு அடி இடத்த எடுத்துக்கிட்டதுக்கு அந்த பொண்ணை பாதுகாப்பு இல்லாம பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முழு உடந்த 5000 வாங்கினா அந்த இடம் அவங்களுக்கு, 2000 உள்ள இருக்கிற ஒரு என்ன எங்களுக்கு எந்த இதுவும். ஒரே ஒரு சின்ன கோரிக்கைகள் உங்கள்கிட்ட, நீங்க கட் பண்ணி எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் சரி, இங்க இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இவங்க இடத்துக்கு பத்திரம் பேசுமா வரைபடம் பேசுமான? மொத பத்திரம் இல்லாம வரைபடம் வந்திருக்காது. இவங்க பத்திரத்துல இருக்கிறது 53 அடி, அங்க உள்ள இருக்கிற ரெக்கார்ட் ஆபீஸ்ல வரைபடம் எத்தனை 50 அடியில இருக்கு. அப்ப அந்த 3 அடி இடத்த ஒரு பெரிய பண பத்திரம் எழுத்தாளர் முதலாக்கிட்ட எம்பிட்டு மூணு பேர் சேர்ந்து வாழ்க்கு டார்ச்சல், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, மூணு பேரும் அவங்க இடத்துக்கு போராடுறதுக்கு அவன் அந்த பொண்ணுக்கே கிடையாது. எதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் கூட கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப்பிங் நான் பண்ணுறேன்னு ஹைகோர்ட் வரைக்கும் அழுது புலம்பி அழுதுகிட்டு அலையிறதுக்கு, இது நீங்கள் எப்படியாவது பார்த்து அந்த பொண்ணோட இடத்தையும் மீட்டு கொடுத்துருங்க. இதோட இதாக இந்த பிரச்சனைகளை ஆரம்பித்ததே எங்களை வச்சு இதுக்கு தான் சொல்லி அவங்க பெட்டிஷன் போட்டிருக்கதே. இவ அந்த இடத்துக்கிட்ட போய் என் இடத்த கேட்க வரக்கூடாது, நான் தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வசதம் மட்டும் தேவடியாக வளவட்டேன்னு ரெக்கார்டிங் எல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃபுட்டேஜையும் நான் எஃப்ஐஆர் கொடுத்தது ஒன்று, அங்கே எஃப்ஐஆரில் பதிவு பண்ணி வார்த்தைகளை க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறாங்க அது வேறு, எல்லா ஆதாரங்களையும் உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ணதான். நீங்கள் அதுக்குள்ளே தகுந்த நடவடிக்கைகளை எங்களுக்கு மேற்கொண்டு நடவடிக்கைகளை எடுத்து கொடுங்க தயவு கூர்ந்து. டாக்டர் சொல்லி கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் ஆகலை. 11ஆம் தேதி இன்சிடென்ட் 9:30 நடந்திருக்கு. ஒரு கேமரா ஃபுட்டேஜ் முன்னாடி கேடி லிஸ்ட்டில் இருக்கவனுக்கு குண்டாசில் இருக்கிறவனை காப்பாற்ற மணல் கேஸு கொலக்கேஸு எல்லா கேஸ்லையும் இருக்கிறவன காப்பாற்ற போலீஸ் ஃபுல் சப்போர்ட். புளியங்குடி எஃப்ஐஆர் போடணும்னு நினச்சிங்கன்னா 5000 10000 கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 50000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் உள்ளே போகலாம். அந்த அளவுக்கு கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது. யார் என்னங்கிற நியாய தர்மம் இருக்கிறவங்களுக்கு இங்கே கிடையாது நேரடி நடவடிக்கை. வித்தியாசமாக தான் இருக்குது ஸ்டேஷனு. ரெண்டு பெண்களை தாக்குறவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒத்துழைப்பு போலீஸ் நடந்தால் நாங்கள் கண்ணியத்தோடு வாழ்கிற பெண்களுக்கு எங்களுக்கு வாழ முடியாது. சொந்த எங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் அப்போ யார்கிட்ட போய் கேட்க முடியும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எஃப்ஐஆர். ஒரு மிலிட்டரிக்காரன் வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லையே, பொதுமக்கள் எப்படி பாதுகாப்போடு வாழ்கிறாங்கன்னு நாங்கள் நம்ப முடியும்? அப்போ இனிமேல் நாங்களும் நேரடியாகவே நாங்கள் போலீஸை தாக்கணும்னு எதுவும் சொல்லக்கூடாது வார்த்தைகளால். வார்த்தைகளால் இல்லை, நாங்கள் அவ்வளோ மனவேதனைகளோடு இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய நிலைமை. 20 ஆகியும் ரெண்டு பெண்களுக்கு தாக்கப்பட்ட பெண்களை காப்பாற்ற நிற்பாரா? ஒரு இராணுவ வீரம் அவங்ககிட்ட போய் சண்டை போட நிற்பாரா? ஏன்னு கேட்க போனா அந்த இடத்துல இப்படி நடந்தா.